வணக்கம் நேயர்களே, ஃப்ரெண்ட்ஸ் தொலைக்காட்சியினுடைய மண் வாசனை நிகழ்ச்சிக்காக நம்ம இப்போ நிற்கக்கூடிய இடம் வந்து தமிழகத்தினுடைய தென்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய உவரி அப்படிங்கிற ஒரு கடற்கரை கிராமத்தில் கீழ உவரி என்று சொல்லப்படக்கூடிய சுயம்புலிங்க சாமி கோயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கடற்கரை கிராமத்தில், உவரி என்கிற கடற்கரை கிராமத்தில் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஊரினுடைய பெருமைகளையும் இந்த ஊரினுடைய பாரம்பரியங்களையும் இந்த ஊரில் என்ன தொழில் நடக்குது அப்படிங்கிறதையும் பேசுகிறதுக்காக நம்ம ஊருடைய நேயர்களை சந்தித்து பேசுகிறதுக்காக வந்திருக்கிறோம். நம்மளுடைய நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோ கோயிலுடைய மணிச்சத்தம் கூட கேட்டுக்கொண்டிருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக முதன் முதலில் நம்மளுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது கோயிலுடைய மணி ஓசை கேட்கிறது. இப்பொழுது பூஜை ஆரம்பிக்க இருக்கின்றது. நேர்களே, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தொலைக்காட்சியினுடைய மண் வாசனை நிகழ்ச்சிக்காக ஓரியில் நின்றுட்டுருக்குறோம். இப்போ ஓரியனுடைய பஞ்சாயத்து தலைவர் ராஜன் அவர்கள்ட்ட இப்போ இந்த ஊரினுடைய பெருமையை பற்றி பேச போகிறோம். ஊரில் பஞ்சாயத்து தலைவராக இருக்கீங்க? ஆமாம். எத்தனை வருஷமாக பஞ்சாயத்து தலைவராக இருக்கீங்க? இப்போ 3 வருஷமாக இருக்கு. 3 வருஷமாக இந்த முறை தான் பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கு. சரி, நீங்கள் இந்த பஞ்சாயத்து தலைவர் ஆன பிறகு இந்த ஊருக்கு என்ன பணிகள்லாம் நடைபெற்றிருக்கு? இந்த ஊர் வந்து நாங்கள் சுற்றுலாத்தலம் ஆக்கியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு. ஆமாம். 20ஆம் தேதி ஃபவுண்டேஷன் அடிக்கலாம். ஆமாம். வேறு நான் வந்த பிறகு ரோடு தெருக்கள்லாம் கம்ப்ளீட்டாக ரோடு. அது தவிர இந்த ஓரினுடைய பெருமை அப்படின்னு சொன்னால் என்னது சொல்லலாம்? பெருமைன்னு சொன்னால் இப்போ வந்து யாருக்குமே முன்னாடி வந்து நமக்கு இந்த விவசாயங்கள் நல்லா இருந்தது. திணை வாழை தொழில், இந்த தொழில் மண் இந்த மழை வந்து சரியா இல்லாதனால விவசாயத்தொழில் நலிஞ்சு போச்சு. அதேமாதிரி பனையரும் தொழில் அதிகமா இருந்தது. அதுமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சமுதாயத்துல இப்போ இந்த மக்களை விவசாயம் செஞ்சுட்டு மக்கள்லாம் இப்போ என்ன தொழில் பண்றாங்க? இப்போ நிறைய பேர் மண் கம்பெல்லாம் இந்த மண் லோடு ஏற்றதான் போகிறாங்க. விவசாயம் இல்லாதனால மண் கம்பெனி வேலை போயிட்டாங்க. நிறைய பேர் வெளியே கடை வைக்கிறதா இருக்கு. விவசாயம் தான் பாரம்பரிய தொழில். ஆமாம். அது தவிர வேற என்ன தொழில், கைத்தொழில் அங்கே என்ன நடக்குது? வேற இப்போ பீடி சுற்றுதல். சரி, அது மட்டும்தான் நடக்குது. வேற கையில் கைத்தொழில் வேற ஒன்று. பெண்கள் வந்து பீடி சுற்றுறாங்க, ஆண்கள் வந்து இந்த மாதிரி மண் கம்பெனி வேலையில் போகிறாங்க. சரியா, நீங்கள் இந்த நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தொலைக்காட்சியினுடைய மண் வாசல் நிகழ்ச்சியாக பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. ஊரிங்கிற கடற்கரை பிரசித்தி பெற்ற சிவாலயமான சுயம்புலிங்க சுவாமி கோயிலுடைய நுழைவு, இப்போ நம்ம கோயிலுடைய முன்பக்கத்துக்கு, அந்த கோயிலுடைய முன்பக்கம் எப்படி இருக்கு அப்படிங்க, அதன் பின்ன பிறகு கோயிலுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்புறம் பிள்ளையார் கோயில், இதாக படம் பிடிக்க இருக்கிறோம். அதை படம் பிடித்த பிறகு அதற்கு பிறகு சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்கலாம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் சுயம்புலிங்க சாமி கோயிலுடைய முன் பகுதியில் நின்றுட்டு இருக்கிறோம். இந்த கோவிலுக்கு வலது புறத்தில் ஒரு தெப்பக்குளம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கடற்கரைக்கு செல்லக்கூடிய மண்டபம் அமைஞ்சிருக்குது. கோவிலுடைய முன் பக்கத்தில் ஒரு தெப்பக்குளம் இருக்குது. இந்த தெப்பக்குளத்தில் நிறைய பக்தர்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க, அதை நம்ம பார்க்க முடியுது. கடற்கரை ஓரத்தில் 2 புறங்கள்லையும் 4 கால் மண்டபம், 2 மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தை பற்றி நம்ம இங்கே உள்ள பக்தர்கள்ட்ட கேட்டோம். இது வந்து தியான மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 புறங்களிலும் இந்த மண்டபம் அமைந்திருக்கிறது.
நிற்கக்கூடிய இடம் வந்து நம்ம ஒவ்வொரு சுயம்புலிங்க சுவாமி கோயிலுடைய கடற்கரை பகுதியில் கடற்கரை ஓரமாக நின்றுட்டு இருக்கிறோம். இந்த கடலில் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய மாணவர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரையில் இருந்து மேற்கு பக்கமாக நோக்கி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பரதரோரி, அதாவது பரதரோரி என்று சொல்லப்படக்கூடிய கப்பல் மாதா கோயில்லாம் அந்த ஊரில் இருக்குது. அந்த ஊர்லேயும் இந்த கடற்கரையிலேருந்து கிழக்கு நோக்கி பார்த்தாச்சுன்னா கூட்டப்பனை அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு கடற்கரை கிராமமும் இந்த இடத்துலேருந்து பார்த்தாலே தெரியுது. இந்த இரண்டு கிராமங்களையும் இந்த ஓரி சுயமங்க சுவாமி கோயிலுடைய கடற்கரையில் நின்று பார்த்தாலே இந்த இரண்டு கிராமங்களும் நல்லாவே தெரியுது. இந்த இரண்டு பரதரோரியிலையும் இந்த கூட்டுப்பனையிலுமே மெயினான தொழில் என்ன அப்படின்னா மீன்பிடி தொழில் தான் இங்கே மெயினான தொழிலாக இருக்குது. கடற்கரை ஓரமாக நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதில் நிறைய மண்கள் கூட்டம் கூட்டமாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா தலையில் ஒரு பிளாப்பட்டியில் அந்த கடல் கரையிலிருந்து கீழேருந்து மண்ணள்ளி மேல் பக்கமாக கொண்டு தலையில் சுமந்து கொண்டு தட்டுறாங்க. எதனால் தட்டுறாங்கன்னு தெரியல. அந்த அம்மாட்டே நம்ம நேரடியாக கேட்கலாம். வணக்கம்மா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொலைக்காட்சியிலேருந்து வரோம். உங்களுக்கு எந்த ஊர்மா? வெப்பகுடியிருப்பு. வெப்பகுடியிருப்பு. உங்களுடைய பேர்? சரஸ்வதி. சரஸ்வதி, அந்த கடற்கரையில் வந்து கீழேருந்து மண்ணள்ளி ப்ராப்பர்ட்டி அள்ளி மேலே கொண்டு தட்டிருக்கீங்க, என்ன காரணமா? நெஞ்சு வலி, கால் கை வலி, அது சோமாவட்டம் நேர்ந்து சமந்து போனாலும் நெஞ்சு வலி இருக்கு. அது எனக்கு ஒரு 5-6 வருஷமாவே இருக்குது. இதை நீங்க மண்ணள்ளி கீழேருந்து மேல தட்டின பிறகு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, பரவாயில்ல, நல்லா இருக்கு. சாமியினுடைய அருள் அப்படின்னு நம்புறீங்க? சரிம்மா, ரொம்ப நன்றிமா. ஏற்பட்டால், அதாவது நெஞ்சு வலி, கைவலி, கால்வலி, தலைவலி, இப்படி உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு இந்த கடற்கரையில் வீற்றிருக்கக்கூடிய சுயமலிங்க சாமியிடம் நம்பிக்கை வைத்து இந்த கடல் பகுதியில் கீழே இருந்து மண்ணை அள்ளி தலையில் அந்த பிளாப்பட்டியில் அள்ளி தலையில் சுமந்து மேலே கொண்டு தட்டினால் தங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், நோய்கள் நீங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அம்மாட்ட கேட்டோம், அந்த அம்மா அந்த மண்ணள்ளி போட்ட பிறகு எங்களுக்கு பரவாயில்லை, என்னுடைய உடம்பு வலி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடம்பு குறைகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான குறைகளுக்கும் இந்த சுவாமியிடம் வேண்டி கீழேருந்து அந்த மண்பெட்டி, அதாவது மண்பெட்டின்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நேயர், நம்ம எங்களுடைய ஒரு பக்தர் சொன்னார், அதை வந்து பூப்பெட்டி சுமக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. இன்னும் சில நேயர் வந்து பொன் சுமக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருவிளையாடல் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் வந்து பிட்டுக்கு மண் சுமந்த கதை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை நினைவூட்டும் வகையில் இந்த கடற்கரை ஓரமாக அந்த கீழேருந்து அந்த மண்ணை, அந்த பொன்னை அள்ளி அந்த மேல்புகத்தை கொண்டு தட்டுறாங்க.